தூத்துக்குடி பாபுசி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மங்கையர் விரும்பும் மென்பட்டு சேலைகள், சுப முகூர்த்த திருமணப்பட்டு சேலைகள், ஆர்கானிக் சேலைகள், பருத்தி சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு புதிய ரகங்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளது. புதிய ஆடை ரகங்களை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோஆப்டெக்ஸின் 30% தள்ளுபடியில் பல்வேறு விதமான ரகங்கள் விற்பனை செய்யப்படுகிறது என்றும், மாவட்டத்தில் 2 விற்பனை நிலையங்களில் கடந்த வருட தீபாவளி பண்டிகை காலத்தில் 2.79 கோடி அளவிற்கு விற்பனை நடைபெற்றது என்றும், இந்த வருட தீபாவளிக்கு 3.15 கோடி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் தூத்துக்குடி வாவுசி கோஆப்டெக்ஸ் நிலையத்திற்கு 2.20 கோடி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கோஆப்டெக்ஸ் திருநெல்வேலி மண்டல மேலாளர் இசக்கிமுத்து, தூத்துக்குடி வாவுசி கோஆப்டெக்ஸ் மேலாளர் கணபதி சுப்பிரமணியன் உள்ளிட்ட பல்வேறு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டு தீபாவளிக்கு முன்னாடி நம்ம இந்த சிறப்பு சேல்ஸ் கோஆப்டெக்ஸ் ஷோரூமில் ஆரம்பிக்கப்படும். 30% டிஸ்கவுண்ட் நம்ம ரெகுலர் ப்ரைஸ் மேலே 30% டிஸ்கவுண்ட் நம்ம கொடுப்போம். போன வருஷம் பார்த்தா இந்த 2 கடைகளில் 2.79 கோடி சேல்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த சேல் பீரியட் மட்டுமே. இந்த தடவை நம்ம டார்கெட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணி 3.15 கோடி வரை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு மேலேயே எக்ஸீட் பண்ணதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கின்றது.